உலகனவோ அப்படியே தான் இருக்கு. ஆனா வாழற காலம் குறைஞ்சிடுச்சு. செத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஏதாவது செஞ்சாகணும். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நானும் இன்றைக்கி வீடியோ போடலாம், நாளைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் இழுத்துட்டு வந்தாச்சு. இனிமேல் அதுக்கான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. நம்ம கம்பேக் தான் இனிமேட்டுக்கு. இனிமேட்டு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வரப்போகுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கால் பேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டை நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணுறது மூலமா ஒரு மெயில் பண்டில் தான் ஃப்ரீயாகவே தராங்க. இந்த ஈவெண்ட்டை எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்களும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண கற்றுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே திரட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் நம்ம சேனலில் தான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து தான் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இன்னையிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் பேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஈவெண்ட் தான் இருக்க போகுது. இதில் வந்து ஃப்ரீயாக நமக்கு அண்டர் வேர்ல்ட் கீப்பர் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் தாறுமாறான ஒரு மெயில் பண்டில் ஃப்ரீயாகவே தராங்க. இதை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வேணால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி வேணால் உள்ளார போயிடலாம். கால் பேக் நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டோட பேரை தான் பெருசாக மேலே போட்டிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கால் பேக். இதெல்லாம் நார்மலான கால் பேக் ஈவெண்ட் கிடையாது, கால் பேக்குக்குனே தனியாக ஒரு ஈவெண்ட் வேணால் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்தோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதுல வந்தோம்னா பார்த்தரலாம். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதாவது யுவர் இன்வைட்ஸ் அதுக்கப்புறம் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தா 10 கேம்ஸ் ப்ளே பண்ணணும். நம்மளோட ஐடியிலேயான்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஐடியில் கிடையாது, நம்ம இன்வைட் பண்ணுற அந்த கால் பேக் பண்ணுற அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஐடியில் வந்து பண்ணால் 10 மேட்ச் ப்ளே பண்ணால் நமக்கு வந்து அந்த பண்டில் கிடச்சிரும். ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு கேம் ப்ளே பண்ணோம்னா ஒரு கிரியேட் பாக்ஸ் ஒன்றா தராங்க. 3 கேம்ஸ் ப்ளே பண்ணால் ஒரு டைமண்ட் ராயல் வவுச்சர். 5 மேட்ச் ப்ளே பண்ணோம்னா திருப்பி ஒரு கிரியேட்டு. 8 மேட்சை ப்ளே பண்ணோம்னா 6 மணி நேரத்துக்கான அன்லிமிட்டட் ரூம் கார்டு, எல்லோ ரூம் கார்டு வந்து ஃப்ரீயாகவே தராங்க. 6 மணி நேரம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இதுதான். 10 கேம்ஸ் ப்ளே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மெயில் பண்டில் வேணால் தந்துடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இந்த 10 கேம்ஸ் ப்ளே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடியில் கிடையாது, நம்ம இன்வைட் பண்ணுற ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 10 கேம்ஸ் வேணால் போடணும். எல்லா கேம்ஸும், எந்த கேம்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, லோன் வோல்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, சிஎஸ்ஆ இருந்தாலும் பரவாயில்ல, பிஆராக இருந்தாலும் பரவாயில்ல, ரேங்க்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எந்த கேமாக இருந்தாலும் 10 கேம்ஸ் போட்டால் ஈஸியாக வேணால் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா லோன் வெல்ஃபே போட சொல்லுங்கள், ஈஸியாக டக்குன்னு வேணால் 10 மேட்ச்சு போட்டு இந்த பண்டில் எடுத்துக்கலாம். ஸோ இன்வைட்டுங்கிறியா அதை எப்படா இன்வைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த சென்டரில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அதிலே எல்லாமே தெளிவாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன், இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு ரிட்டன் டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மள்ட்ட பாட் ஐடி இருக்கும், இல்லாட்டா உங்கள் ஃப்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ப்ளே பண்ணியிருப்பாப்பில், 2 வாரமாக இடையில ப்ளே பண்ணியிருக்க மாட்டாப்பில், அவங்கள வேணால் ரிட்டன் கூப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி கூப்பிட்டு நம்ம வந்து பண்ணால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் தான் நம்ம வந்து பண்ணால் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. ஒன்லி இன்வைட்ஸ் வாண்ட் டு லாகின் டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் தான் லாகின் பண்ணியிருக்கணும். ஃபாஸ்ட்டு 2 வீக்ஸ் எலிஜிபிள் டு இன்வைட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு 2 வாரத்தில் அவங்க வந்து பண்ணால் லாகின் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட பாட் ஐடி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், பாட் ஐடிலாம் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு செமையான யூஸ் இப்போ தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து எந்த லெவல் ரெக்யூர்மெண்ட் எதுவுமே கேட்கல. அவங்க நம்மள்ட்ட ஒரு பாட் ஐடி இருந்தாலும் அது 2 வாரம் கடைசி 2 வாரம் வந்து பண்ணால் லாகினில் இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி லாகினில் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மள்ட்டே நிறைய பேர்கிட்ட பாட் ஐடி இருக்கும், பாட் ஐடி இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராச்சும் கேட்டு பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் இருக்குது பார்த்தீங்களா, காப்பி டு கிளிக் போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நம்ம வந்தோம்னா காப்பி பண்ணிக்கோங்க, அந்த கோடை கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்ததே ஒரு பக்கில் வந்திருக்கு. ஸோ காப்பி ஆகலை, அதனால் நான் வந்து வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணி அதை நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பாட் ஐடியில் போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நம்ம இப்போ பாட் ஐடியில் வந்தாச்சு. இந்த ஐடியில் நான் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 2 வாரமாக லாகின் பண்ணலன்னு இல்லை, இது 2 வருஷமாகவே லாகின் பண்ணாமல் தான் இருக்கும் போல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூஸ் ஆப்ஷன் போயிடல, இன்னும் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பேஜில் அப்டேட் பண்ணல. ஸோ நமக்கு நியூஸ் ஆப்ஷனில் தான் வச்சுருக்காங்க, அங்கே வந்து நான் கோ டு அப்படிங்கிறத கொடுத்துட்றேன்.
நீங்களும் உங்கள் பாட் ஐடி ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்மளை ப்ளே பண்ணுற ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்கள் இன்வைட் பண்ண போகிற அந்த பாட் ஐடியோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். என்டர் கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வைட்டர் பண்ணரோட கோடு வந்து நான் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கேன், என்னோட கோடை வந்து நான் போட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிது பாருங்கள், இன்வைட்டட் பை டிஏஜி ஆகாஷ் அப்படின்னு சொல்லி கிளியராக காமிக்கிது. மிஷின்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம், ப்ளே த்ரீ கேம்ஸ் வித் இன்வைட்டர். மூணு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வைட் பண்ணோம்ல அவங்களோட வந்து நான் ப்ளே பண்ணணும். ப்ளே செவன் கேம்ஸ் வித்தவுட் இன்வைட்டர். ஸோ ஏழு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ப்ளே பண்ணிக்கலாம். மூணு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட்டர் பண்ணுறோட விளாடணும் அப்படின்னு சொல்லி தான். ரெண்டே ரெண்டு மிஷின் தான் ஈஸியாக வந்து பண்ணால் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது இதுதான் ஒரு ட்ரிக்கு. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. மூணு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ அந்த ஐடியிலையும் அந்த ஐடியிலும் ப்ளே பண்ணணும், இந்த ஐடியும் சேர்த்து ப்ளே பண்ணணும். இன்னும் ஏழு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக சிங்கிளாக அந்த ஐடியில் மட்டும் ப்ளே பண்ணால் போதும். எதுவாக இருந்தாலும் இந்த இன்வைட்டர் ஐடியை வச்சு நம்ம ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மொபைல் வச்சுருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் என் ஐடியிலையும் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாச் கொடுத்து வேறு ஃபோனில் போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஐடியிலையும் லாகின் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். இதுதான் மிஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு பத்து மேட்ச் தான், லோன் வெல்ஃப் போட்டு ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி தான் நீங்களும் இது பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் தான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஃபோன் தேவை போகணும் கண்டிப்பாக. ஏன்னா பாட் ஐடியை வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா இதில் அவங்க வந்து பண்ணால் ஒரு தில்லுமுள்ளு பண்ணி வச்சுருக்காங்க. மூணு மேட்ச் நம்ம இன்வைட்டர் பண்ணவங்களோட விளாடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏழு மேட்ச் தான் நம்ம சோலோவாக ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஏதாச்சும் பக்கத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஃபோன் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட் ஐடியை லாகின் பண்ண சொல்லி ப்ளே பண்ணுங்க. நானும் வந்து பண்ணால் அந்த மாதிரி தான் முடிக்க போகிறேன். ஈஸியாக பத்தே மேட்ச் தான், பத்து லோன் வால்ஃப் மேட்ச் போட்டோம்னா ஈஸியாக அந்த மேல் பண்டில் எடுத்துக்கலாம். நல்லா இருக்குது மேல் பண்டில் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி எல்லாத்தோட கமெண்ட்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், தெளிவாக சொல்லலை உங்களுக்கு புரியலை புரியாத இடத்த நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக கீழே உங்களுக்காக கமெண்ட்ஸ்க்கு இல்லாத கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து பண்ணால் உங்களோட ஒப்பீனியனாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதே போல் தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய கம்பேக் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, ஸோ நம்மளோட டிஏஜி ஃபேமிலிஸ் ஆல்ரெடி இருப்பீங்க, ஸோ அவங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.